இப்போ பாலைக்கீரை செய்ய போகிறோம். பாலைக்கீரை கடைசல் பருப்பு கடைசல் போட்டுருங்க. பாலைக்கீரைக்கு பருப்பு போட்டுக்கோம். பருப்பு போட்டாச்சு. இப்போ கீரை போடுறேன். கீரை பாலைக்கீரை இது நான் கழுவி வச்சுருக்கேன். அப்புறம் ரெண்டு தக்காளி, பூண்டு, மிளகாய் ரெண்டு போட்டுட்டேன். கொஞ்சோண்டு புளி, கொஞ்சம் வெங்காயம். கொஞ்சம் சீரகம், சீரகம் கொஞ்சம் மஞ்சத்தூள். கொஞ்சம் பெருங்காய தண்ணி. இப்போ தண்ணி ஊற்றிடலாம். வேகத்துக்கு உண்டான தண்ணி அவ்வளோதான். உப்பு. இப்போ நம்ம இதை வந்து அடுப்பில் வச்சு விசில் வச்சிடலாம். இது விசில் ஒரு மூணு விசில் வந்தோடனே நம்ம தாளிச்சு கொட்ட வேண்டியதுதான். தாளிச்சு கொட்டி கடையணும். இப்போ விசில் போடலாம். வெந்த உடனே நம்ம தாளிச்சு கொட்டி கடைய வேண்டியதுதான். எல்லாமே போட்டோம். அதில் இப்போ தாளிச்சு கொட்டலாம். எண்ணெய், கடுகு உளுத்தம் பருப்பு, கீரைக்கு நல்ல ஜீரகம் நிறைய போடணும். பாலைக்கீரை பருப்பு கடையிறது சாப்பாட்டில் போட்டு நெய் போட்டு சாப்பிடணும். சூப்பராக இருக்கும். இப்படி கடைஞ்சா எல்லாம் காலி பண்ணிடுவாங்க. சூப்பராக இருக்கும். இந்த கீரை நெய் போட்டு சாப்பிடலாம். அவரைக்காய் பொரியல் போட்டுட்டு பருப்பு கடையல் ரெடி. பாருங்க, பாலைக்கீரை உடம்புக்கு நல்லது. தக்காளி, பருப்பு, மிளகாய் எல்லாமே நான் கலந்துருக்குறேன். இது வந்து பெருங்காயம், வெங்காயம், பூண்டு எல்லாம் போட்டுருக்குறேன். இது நெய் போட்டு நல்லா அழகாக இப்போ சாத்தில் பிசைஞ்சு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். பிள்ளைங்களுக்கு உடம்புக்கு நல்லது செஞ்சு பாருங்கள். நான் சிம்பிளாக தான் செஞ்சுருக்கேன். அதனால செஞ்சு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.